அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஐயா ஆத்ம வணக்கம். ஐயா, நான் புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் 108 தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா. பலன் நமச்சிவாயன்னு 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது. ஓம் சக்தி சரவண பவா, ஓம் சண்முகா, ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேய சண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஐயா அடுத்த கேள்வி. ஐயா, நம் உடலில் எல்லா கடவுள் சக்தி பிள்ளையார் முருகன் விஷ்ணு பிரம்மா சிவன் சரஸ்வதி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா? கண்ணு பார்க்குதம்மா, காது கேட்குது, மூக்கு மோருது, எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம். நம்ம நம்மளையே பார்க்கல. நம்மளை பார்க்காத்தால நமக்குள்ளக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம். அதனால் கற்பனைகள் தோன்றது, ஆசைகள் தோன்றும். ஐயா, சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள், அதற்கு எதுவுமே விளக்கம் இருக்கிறதா? சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்ன கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யுள் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது. இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாததால் இன்றைக்கி இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அது ஒரு அற்புதமான கலை, அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாததால் மதம் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால்தான் சொன்ன கல்வெட்டில் இருக்கிற 4 மொழிகள், தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், 4 மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதிச்சுது. ஏன்னா அப்போ 4 ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது. அந்த 4 மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யுள் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் தனியாக சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும், அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும். 2வது, சித்தர்களுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதை என்ன போச்சு, இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க. ஓப்பனாக சொல்லியிருந்தால் இன்னும் மோசமாக போயிருக்கும், ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது. அதனால் ஆதிலேயே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள், நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும். அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது, கஷ்டம் அது. இப்போ அது சொல்கிறாரு திருமூலர், மூல துவாரத்தில் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து, குருட்டினை நீக்கி மறிட்டி அவளை மனம் புரிந்தால் என்ன? என்ன புரிஞ்சது, ஏதாவது புரிஞ்சுதா? இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும். இவர் எங்கே சொன்னார், இருட்டறை நீ எதை சொன்னார், குருட்டு கிழவன் யாரை சொன்னார், அந்த குருட்டு கிழவன் கூட இந்த இருட்டறையில் இருக்கிற தண்ணி பொண்ணு எதுவுமே சேகரிக்கணுன்றாரு, அது யார் அது சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம். படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினம்தான். அதனால் அவ்வளோ முழுமையாக 100க்கு 100 அது புரியலனால ஒரு 80% புரியும். அதுக்காக படித்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா. சொல்லுமா, அவர்கள் மகான்கள் எல்லாம் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக?
மகான்கள் சிவன் ஞானிகள் எல்லாரும் புலித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க இல்லைங்கய்யா? புலி மேலயா? புலித்தோல் புலித்தோல் கீழே போட்டு புலித்தோல் கீழே போட்டு தியானம் பண்றாங்க. அதுல எதுனா புலித்தோல் மட்டும் போட்டு பண்றது இல்ல, தர்ப போட்டு தர்ப பாய் போட்டு பண்ணுவாங்க, மான் தோல் போட்டு பண்ணுவாங்க, புளித்தோல் போட்டு பண்ணுவாங்க. இந்த மூணு பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, புளித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம் அந்த கோபம் வரும். அந்த தோல் மேலே உட்காந்து பழகினீன்னா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும். அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும். அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புளித்தோல் யூஸ் பண்ணாங்க. மான்தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும். அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான்தோலை போட்டு உபயோகப்படுத்தினாங்க. உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது, ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்கார்ந்து பண்ணாங்கம்மா. இந்த மூணும் அதுக்காக பண்ண கொல்ல ஐயா, ஐந்து பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா? அஞ்சு பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான்மா, ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு வந்து ஒன்னே ஒன்று கடவுள் மட்டும்தான். இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை பற்றி ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் யார் யோசிக்கிறன்னா அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். ஆரம்ப சின்ன வயசில் அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசுங்க சின்ன சின்ன பசுங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல் தடிக்கும்போது இது என்ன பசுங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்ரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு. பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தாரே தவிர ரமணருக்கு தெரியல. அவர் உடம்பெல்லாம் பல்லி பூரா தேள் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது, ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு வந்து கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டேன்றோம். அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது, ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு வந்து இந்த ஐம்புலனை பற்றியும் கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், மூண்டு வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் விட அது உள்ளே பூந்து நான் வருவோண்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணது. நம்மளை பண்ணுமா? ஒரு சுனாமி வந்து வாரி கொட்டிட்டு போச்சு. அப்போது அஞ்சு பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், அஞ்சு பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன், அஞ்சு பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் அஞ்சு பஞ்சபூதம், மகான்களுக்கு அஞ்சு பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவ மட்டும்தான். ஐயா, இது இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள்னு சொல்கிறோம் ஐயா, தெலுங்கில் ஆதி சோம மங்கள புத குரு சுக்கர சனி. இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்ததுங்களா ஐயா இந்த வாரத்துங்களில்? இந்த வாரம் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த ஏழு கிரகங்கள் பூமியில் இருக்குது, ஒம்பது கிரகங்கள். இந்த ஒம்பது கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க, அதுக்கு மேலே ஆராய முடியல. இப்போ செவ்வாய் கிரகம், செவ்வாயினா அந்த கிரகம் வந்து அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான். இப்போது கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது, அதான் கிரக சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷ உலக உயிரினங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுது, அது வானசாஸ்திரம்னு எழுதணும். அப்போ கிரகசாஸ்திரம் வானசாஸ்திரம் ஆதியிலேயே எழுதிட்டான். இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்குன்றதான்
இந்த ஏழு நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. காரணம் என்னன்னா, இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் சொல்ல பண்ணி பத்து நாளே ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா, உடலை இங்கே போட்டோம், ஆன்மா போச்சு, அங்கே எது எது என்னென்ன பண்ணுது, என்ன நிறத்தில் இருக்குது, என்னுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பிடுத்துக்கின்னு வந்து இந்த உடலுக்குள்ளே பூந்த பிறகு வானசாஸ்திரம் கிரகசாஸ்திரம் அப்படின்னு இருக்கணும். இதெல்லாம் சொன்னான், கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாதுற. ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுறான். இவன் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னொன்னே கடவுளை பார்த்து பேச மாட்டான், பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோதான் எனக்கு தெரியும், பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது. அதனால் அப்படி எழுதந்ததாமா அந்த ஏழு நாள். ஐயா, பாம்பன் சாமிகள், பாமன் சாமிகளுடைய சீடருக்கு அங்கே சமாதி இருக்குங்க ஐயா, அவருடைய பட்